காங்கிரஸ் கட்சியின் தலைமையை பிற தலைவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என கட்சியினருக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீப நாட்களில் பல்வேறு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கமிட்டியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ராகுல் காந்தி கட்சியின் தலைவர்களை கடுமையாக எச்சரித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கட்சி தலைமையை பிற தலைவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் கட்சிக்கு முக்கியம் ஒழுக்கம் என கூறியுள்ள ராகுல் காந்தி, ஒழுக்கமின்மையை காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஒருபோதும் ஆதரிக்கவோ அங்கீகரிக்கவோ செய்யாது என திட்டவட்டமாக கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.